பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் இந்த ஷோ இப்போ கிராண்ட் லான்ச் நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு கண்டஸ்டண்டாக இந்த வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த சீசனில் அஞ்சாவது கண்டஸ்டண்டாக வந்துக்குள்ள போறவர்தான் ஆக்டர் தீபக் தமிழ் டெலிவிஷன் ஆடியன்ஸ் மத்தியில் இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பலரோ வருஷமாவே நிறைய டெலிவிஷனில் நிறைய ஷோஸையும் ஆங்கரிங் பண்ணியிருக்காரு நிறைய சீரியல்ஸையும் ஒர்க் பண்ணியிருக்காரு இவருடைய ஃபஸ்ட் சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விஜய் ரிலீஸ் ஆன ரிலீஸான கணாங்காலும் காலங்கள் இதுலேயும் அவர் ஒரு நாள் கேரக்டர் நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் சன் டிவில ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் தான் திருமதி செல்வம் இந்த ஒரு சீரியல்ல அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்லாம் எடுத்து நடிச்சிருப்பாரு அந்த ஒரு சீரியலை தொடர்ந்து அதே சன் டிவியில் தெண்டல் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல லீட் ஆக்டரா எடுத்து நடிச்சிருப்பாரு அந்த ஒரு சீரியல் இவர் இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகுதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அதை தொடர்ந்து ஜி தமிழ் விஜய் டிவி கலைஞர் டிவி மாதிரி நிறைய டெலிவிஷன்ல நிறைய ஷோஸை ஆங்கரிங் பண்ணியிருக்காரு நிறைய சீரியஸில் நடிச்சிருக்காரு இப்போ அவர் பிக் பாஸ் ஹவுஸ்கில் போயிருக்காரு ஸோ இவர் பிக் பாஸ் ஹவுஸ்கில் போகிறதுக்கு முன்னாடி விஜய் சேதுவர்களுடைய ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஆங்கரிங் பண்ணியிருக்கீங்க பல படங்கள் நடிச்சிருக்கீங்க ஒரு ஃபேமஸான சீரியல் இருந்துட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஏன் இந்த பாஸ் ஹவுஸ்கில் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு நான் நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன் ஷோஸ் ஆங்கரிங் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு மூலிமா என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய கெரியரையும் அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்ஸாக பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லி தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போயிருக்காரு பிக்பாஸ் அவரோட கேம் எப்படி இருக்க போகுது மக்கள் அவருக்கான ஆதரவை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் ஸோ பாஸ் ஹவுஸ்க்குள்ள தீபக் அவங்க உள்ள அப்படிங்கிறத மார்க்காம கே கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஸோ இது மாதிரி சினிமாஸ் வந்து ஆகக்கூடிய பிரபலங்களை பற்றி மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் ஷோவை பற்றியும் பார்க்கணும்னா டிகோட் சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நிறைய வீடியோஸ் உங்களை கற்றுக்கிட்டு இருக்கு